வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொரு நுட்பத்தை பார்ப்போம். இப்போ தமிழ் விக்கிக்கே உரிய சிறப்பு நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, இப்போ கீழே இருக்கு இல்லைங்களா, நீங்கள் யூஆர்எல்ங்கிறது மேலேருந்து எடுத்து எழுதுவீங்க, அப்படி இல்லைங்களா, இணைய முகவரி எடுத்து எழுதுவீங்க. அந்த அதை வந்து இணைய முகவரி நம்ம ஒரு வழி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதில் வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது ரொம்ப நம்மளுக்கு வந்து தமிழுக்கே உரிய சிறப்பு. அதை விட அது நீ இதை எடுத்தீங்கன்னா எளிமையாக வந்து உங்களுக்கு சமூக ஊடகங்கள்லையோ இல்லை மற்றவங்களுக்கு குறிப்பு தரும்போதோ உதவும், சரிங்களா. இப்போ அது பார்ப்போம். இது வந்து முதலாம் இந்திய விக்கிமாநாட்டப்போ வந்து நம்ம உருவாக்கணும் அதை. சரி, அது வரலாறு அப்போ பார்ப்போம். இது மாதிரி இதை எடுத்து நீங்கள் பகிர்ந்துக்குங்க. இந்த பக்கத்தில் எனக்கு ஒரு ஐயம் உள்ளது அப்படின்னு கேளுங்க யாட்டியாவது. அதுக்காக இது பயன்படுத்துறது. சரி, இது வந்து விக்கி மூலம் விக்கிபீடியாவில் இருக்கா அப்படின்னா விக்கிபீடியாலையும் இருக்குது. சரிங்களா, இப்போ போனீங்கன்னா ஏதோ ஒரு கட்டுரை எடுக்கிறோம், அதுலேயும் வந்து பன்வாரி சிங்கால், அது யார், இந்த இடத்துல இருக்காது. சரி, வேற ஒரு கட்டுரையை பார்ப்போமே, ஏதோ ஒரு கட்டுரை பாருங்க, சைப்ரஸின் புவியியல், இதில் இந்த குறியீடு. சரிங்களா, இந்த இதுதான் ஷார்ட் யூஆர்எல் அப்படிங்கிறது, சுருக்க உரளி. சரிங்களா, இதை எடுத்து பகிர்ந்துக்குங்க, அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் டிக்ஷனரியில் நம்ம இதை பற்றி தான் தொடர்ந்து கவனிக்க போகிறதுனால அதை மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சொல் என்ன பார்ப்போம், காகம், இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது இருக்கும். சரிங்களா, இப்படி வந்து பகிர்ந்துக்கிட்டு உங்கள் வினா வந்து அடுத்தவங்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம்.